இருந்தனாக்கா அஞ்சு கிலோவா ஏழு கிலோவா தினமும் பறிக்கலாம், வருஷம் 160 நாளும் காலம் பறிக்கலாம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு அந்த மாதிரி 50% மானியம் கிடைக்குது. நானும் வாங்கியிருக்கிறேன். இது வந்து கால உற்பத்திக்கான மானியம் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்தில் மானியம் வாங்கியிருக்கோம். இது 200 கிராம் பாக்கெட். இது வந்து நம்ம ஒரு 35 ரூபா நம்ம சப்ளை பண்ணுறோம். அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க 45-50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க சார். என் பேர் சுந்தரமூர்த்தி. நான் ஒரு ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர். கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் அந்த காளான் இருந்திருக்கேன். நான் சர்வீஸில் இருக்கும் பொழுதே அந்த காளான் உற்பத்தியெலாம் ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக சொல்ல போனாக்க 1997 பிப்ரவரி மாதம் ஆரம்பித்தேன். இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷம் கடந்து 26 வருஷம் போயிட்டு இருக்குது. நான் சர்வீஸில் இருக்கு சர்வீஸ் முடிவுக்கு முன்னாடியே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக மஷ்ரூம் வழக்கத்தில் இறங்கிட்டேன். நான் காளான் உற்பத்தியும் பண்ணுறேன், விதை உற்பத்தியும் பண்ணுறேன். நானே மீடியம் தயார் பண்ணி திசுக்கள் பண்ணி விதை உற்பத்தி பண்ணுறேன். அது நிறைய பேர் விதை உற்பத்தியும் பண்ணி கொடுத்துருக்குறேன். நான் ரிட்டையர்டு ஸ்கூல் டீச்சர் சுந்தரமூர்த்தி. சரிங்க சார். நம்ம ஃபார்ம் இப்போ எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? மொத்தம் எவ்வளோ இடத்துல நீங்கள் எவ்வளோ காளான் வளர்த்துட்டு இருக்கீங்க? இது பாண்டிச்சேரி மாநிலத்தில் வில்லியனூர் கொம்மீன். வில்லியனூர்லேருந்து மேற்கு ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் பொன்னேரிக்குப்பம்னு ஒரு வில்லேஜ். அங்கே தான் அந்த ஃபார்ம் இருக்குது. இதனுடைய விஸ்தீர்ணம் வந்து 1.5 காணி இடம். இங்கே இருக்கிற போட்டிருக்கிற ஷெட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஷெட்டு போட்டிருக்கிறேன். அதில் காளான் உற்பத்திக்காக ஒரு 15 ஷெட்டு இருக்குது. அதில் சிப்பி காளானும் பண்ணுறேன், பால் காளானும் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வந்து பாண்டிச்சேரி ஏரியா, பாண்டிச்சேரி ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு ஏரியா. சரிங்க சார். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்து நான் காளான் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா காளான்லேயும் நிறைய வகையான காளான் இருக்குது. புதுசாக வளர்க்குறவங்க ஒரு பிகினருக்கு எந்த மாதிரியான காளான் சூஸ் பண்ணலாம், அதை எப்படி வளர்க்கலாம்னு கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். காளானில் வந்து 69,000 ரூபாய் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வளர்க்கக்கூடிய காளான் பார்த்தோன்னா அது வியாபார ரீதியாக வளர்க்குறதுக்கு ஒரு 8 வகையான காளான் உற்பத்தி பண்ணலாம். நான் வந்து 2 வகையான காளான் உற்பத்தி பண்ணியிருந்தேன். ஒன்று பால் காளான், அதை கேலசிப்பு இண்டிக்கான்னு சொல்லுது ஒரு பால் காளான் பண்ணுறேன். அப்புறம் பில்லோட்டஸ் ஃப்ளோரிடான்னு ஒரு சிப்பி காளான் பண்ணேன். 2 காளானும் உற்பத்தி பண்ணியிருக்கிறேன். ஒரு மொத மொதல் காளான் உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு சிப்பி காளானும் பால் காளானும் ரெண்டுமே பண்ணலாம். சிப்பி காளான் வந்து கூலிங்கான இடம் வேணும். ஈத்து கொட்டாயில் தான் பண்ணணும். ஈத்து கொட்டை தான் கூலிங் கிடைக்கும். அதில் 28 டிகிரி செல்சியஸுக்கு கீழே தான் அதனுடைய டெம்பரேச்சர் இருக்கணும். ஆனால் பால் காளானுக்கு டெம்பரேச்சர் கூடுதலாக இருக்கலாம். ஒரு 32-34 டிகிரி வரையும் போகலாம். இதுக்கு பால் காளான் வளர்க்குறதுக்கு கீத்து கோட்டா தேவையில்லை. இந்த மாதிரி கூண்டு குடியில் தான் வளர்க்கணும். அது அதாவது பிகினிங் ஆரம்பிக்க முத செய்ய போகிறவங்களுக்கு 2 காளானுமே நல்ல பலன் தரக்கூடியது தான். அதுக்கு தேவையான பயிற்சி நாங்கள். சரிங்க சார். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் காளான் பார்ப்போம். இப்போ பால் காளான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடம் சார் வேணும்? இத்தனை அகலம் நீளம் இருக்கணும், இத்தனை அடி உயரம் இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு பாராமீட்டர்? மினிமம் பால் காளான் ஒரு நாளைக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ இல்லை 10 கிலோ அளவுக்கு எடுக்கிறோம்னாக்கா குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டாவது இடம் வேணும். அதில் ஒரு யூனிட்டு போடலாம். ஒரு யூனிட்டுன்றது ஒரு கீத்து கொட்டை, மூணு கூண்டு குடில், மொத்தம் 4 குடில் வரும். அப்புறம் வைக்கோல் உலர்த்ததுக்கு சின்ன ஒரு குடில் வரும். வைக்கோல் ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம் வேணும். இது டோட்டலாக பார்த்தா ஒரு மினிமம் 3000 ஸ்கொயர் ஃபீட். அது குறைவாக இருந்தாக்கா பால் காளான் பண்ண முடியாது. ஒரு யூனிட்டுக்கு தேவையான இடம் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு. 2 யூனிட் போகிற பார்த்தாக்கா கூட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். அப்படி அது அது யூனிட் ஏற ஏற உங்களுக்கு விஸ்தீரணம் குறையும். ஆனால் ஆரம்பத்தில் 3000 ஸ்கொயர் ஃபீட்டு கம்பல்சரியாக வேணும். சரிங்க சார். இப்போ காமிக்க முடியுமா உங்கள் பால் காளான் நீங்கள் எப்படி செட்டப் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும்? ஆ, பார்க்கலாம். அப்படி காமி பார்க்கலாம். இதுதான் கூண்டு குடில். இது பார்க்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி மாடலில் தான் பால் காளான் உற்பத்திக்கான குடில் இருக்கும்.
பால் காளான் வளர்த்துக்கான குருவி இது. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் கூண்டு குருவியை போடணும். இந்த மாதிரி எத்தனை கோட்டை வேணால் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மூணு போட்டிங்கனாக்கா ஒரு கீத்து கோட்டை போடணும். கீத்து கோட்டை அங்கே இருக்குது, நான் அதை திரும்ப காட்டுறேன். ஒரு கீத்து கோட்டை போட்டோம்னாக்கா இது போல் மூணு கூண்டு குருவி, அது ஒரு யூனிட்னு பேர். ஒரு யூனிட்ன்றது 1+3, ஒரு கீத்து கோட்டை மூணு கூண்டு குருவி, இது ஒரு யூனிட்னு பேர். இப்போ ஒரு யூனிட் எத்தனை காலம் நம்ம வளர்க்கலாம், எத்தனை பேக் வைக்கலாம் உள்ள? ஒரு யூனிட்ல கிட்டத்தட்ட 800 பேக் வைக்கலாம். அந்த ஒரு கீத்து கோட்டா போற வெளியில அது பூசண வளர்ச்சி குடில் பேரு. கீத்து கோட்டாயில பூசண வளர்ச்சி குடில், அதுல ஒரு 800 பெட்டு வைக்கலாம். அந்த 800 பெட்டும் ஒன்று ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மூணு கோட்டாய்க்கு கட் பண்ணி ஆஃப் ஆஃபா கட் பண்ணி அதை வெறும்பி கம்போஸ்ட போட்டு கேசிங் பண்ணி அந்த ஒரு செட்டை ஃபில் பண்ணினே போகலாம். அப்படி பானா ஒரு செட்டில் வந்து கிட்டத்தட்ட 300 கிலோ காளான் எடுக்கலாம். அப்போ மூணு செட்டுக்கும் கிட்டத்தட்ட 900 கிலோ, அதான் ஒரு டன்னு கிட்ட காளான் எடுக்கலாம். அது ஒரே நாளில் முடியாது, அது ஒரு நாளைக்கு 5 கிலோ 6 கிலோ 10 கிலோ வரையும் எடுக்கலாம். இது கண்டினியூவாக எடுக்கலாம், மாதம் முழுசும் எடுக்கலாம். அதை போல் மூணு ஒரு யூனிட் இருந்தனாக்கா 5 கிலோவா 7 கிலோவா தினமும் பறிக்கலாம். மாதம் 365 நாளும் காளான் பறிக்கலாம். அது ஒரு யூனிட் பேர். மறுபடியும் அதை தொட்டி நீக்கம் பண்ணுறதுனாக்கா ஃபார்மலினும் கார்பன் டைஆக்சைடு ஸ்ப்ரே பண்ணால் போதும். பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி பெட்டை கட் பண்ணி கேசிங் பண்ணி அதே செட்டில் மறுபடியும் வைக்கணும். இது ஒரு சைக்கிள் தான், அடுத்து அது சுழற்சியும் அது இதே அந்த கேசிங் பண்ண பெட்டு. இது மாதிரி நம்ம ரேக் சிஸ்டம் மூணு அடுக்காக வச்சுட்டோம்னாக்கா மூணு ரேக் இருக்கும். இந்த பக்கம் ஒரு ரேக்கு, நடுவில் ஒரு ரேக்கு, இந்த கடைசியில் ஒரு ரேக் இருக்கும். இந்த கடைசி ரேக்கில் வந்து ரெண்டு பெட்டு தான் வைக்க முடியும். நடு ரேக்கில் மூணு பெட்டு வைக்கலாம். கீழே இந்த இதுதான் வந்து கேசிங் சாயல்னு பேர். இந்த வெறுமி கம்போஸ்ட் சொல்லணும் இல்லையா, அதான் இது வெறுமி கம்போஸ்ட். இது மேலே அப்ளை பண்ணி வச்சுட்டோம்னாக்கா இது ஒரு 10 நாளில் இந்த மாதிரி சின்ன சின்ன முட்டை வெளியே வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன முட்டை வெளியே வந்து அது இந்த அளவுக்கு பெருசாக ஆகும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்கும் காலம். இந்த மாதிரி முட்டை வந்து அழகான வெள்ளையாக போத்தி வெளியே வரும். நிறைய ஒரு காலம் இதில். சரி சார், சிப்பி காளானுக்கு நம்ம வெட்டி வைக்க வேணும், பால் காளானுக்கு தான் வெட்டி வச்சு மேலே வெறுமி கம்போஸ்ட் வைக்கணும். சிப்பி காளானுக்கு அப்படியே தொங்கோட வெட்டிக்கலாம். அதில் மெயின்டெனன்ஸ் டெய்லி ஏதாச்சும் பண்ணணும், அந்த மாதிரி இருக்கா? தண்ணி ஏதாச்சும் தெளிக்கணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குங்க? இல்லை, வெயில் நாளில் வந்து மேலே இருந்த சாயில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். மற்ற நாளில் தண்ணி தேவையில்லை. ஆனால் இந்த சாயில் வந்து காயாத பார்த்துக்கணும். இந்த ஈரமாகவே இருக்கணும், கையில் பிடிச்சா தண்ணியில் ஈரமாக இருக்கணும். ட்ரை ஆகி போச்சுன்னா காலம் வராது. அப்போ ஈரம் காயாமல் நம்ம அப்பப்போ கவனித்து அது தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு முக்கியமான வேலை தான். ஈரம் இருக்கணும், காஞ்சி போச்சுன்னா காலம் வராது. கண்டுபிடிக்க நம்ம கையில் எடுத்து பார்த்தா தெரியும்.
சரிங்க சார். இப்போ இதை மருந்து இல்லை உரம் அந்த மாதிரி ஏதாச்சும் போடுறோம்? எதுவுமே இல்லை, எதுவுமே எல்லாமே ஃபுல்லாகவே ஆர்கானிக் தான். எல்லாமே நான் வந்து வர்மி கம்போஸ்ட் மட்டும் போட்டால் போதும், அதுக்கப்புறம் டேரெக்டாக எத்தனை நாள் அறுவடை எடுக்கலாம்? அது இதுலேருந்து 40 நாள் வர்மி கம்போஸ்ட் வச்சு 10 நாள் சென்று காலம் வர ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து 40 நாள் வரைக்கும் காலம் வந்துடும். 40 நாள் வரைக்கும், 10 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் நம்ம டெய்லி எடுத்துக்கலாம். டெய்லி எடுத்துக்கலாம் சார். இப்போ மொத்தமாக இப்போ செலவுன்றது எவ்வளோ சார் ஆகும்? இப்போ ஒரு யூனிட் போடணும் அப்படின்னா போனோம்னா ஒரு 3 லட்சம் ரூபா ஆகும். 3 லட்சம் ரூபா ஆகும். இப்போ சிம்பிளாக நான் வந்து வீட்டு மாடியிலையோ இல்லை சின்னதாக பண்ணணும் அந்த மாதிரி ஆசைப்படுறேன், அந்த மாதிரி பிகினரை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முடியுமா? பண்ணலாம் பண்ணலாம், அது ட்ரெயில் பார்க்கறதுக்காக பண்ணலாம். அது ரொம்ப அதிக செலவு தேவையில்லாது, சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டுக்கலாம். அதாவது 23x12 அந்த மாதிரி அளவு போடுறதால சின்னதாக நீங்கள் ஒரு 10 அடியில் ஒரு 6 அடி சின்னதாக சேம்பு ஹைட்டு மட்டும் வச்சிடணும். ஹைட்டு 12 அடி ஹைட் இருக்கணும், அகலம் ஒரு 6 அடி கூட இருக்கலாம். நீட்டாக உயரமாக போய்விடும். நீங்கள் ஒரு 4-5 பெட்டு வச்சு கட் பண்ணி வச்சு பார்க்கலாம். ட்ரெயில் பார்க்கறதுக்கு நீங்கள் பார்க்கலாம். சரிங்க சார். இப்போ காளான் வளர்ப்பு பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. இப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து காளான் புதுசாக வளர்க்குறவங்களுக்கு எதாவது சப்போர்ட் ஏதாவது பண்ணுறாங்களா? சப்சிடி அந்த மாதிரி எதுனா கிடைக்குமா? பண்ணுறாங்க, அது ஆல் ஓவர் இந்தியா சப்சிடி உண்டு. அது கவர்மெண்ட்டு ஸ்டாண்டிங் ஆர்டர் தான். 40% இருந்தது, இப்போ வந்து 50% ஆக்கியிருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 50% மானியம் கிடைக்குது. நானும் வாங்கியிருக்கிறேன். இது வந்து களம் உற்பத்திக்கான மானியம் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சத்து 7 மானியம் வாங்கியிருக்கேன். 4,93,000 மானியம் கிட்டத்தட்ட 5 லட்சம் கிட்ட மானியம் வாங்கிட்டு கொடுத்துருக்குறாங்க. உண்டு உண்டு. ஏன்னா காளான் ஒரு சிறந்த அற்புதமான உணவு, சைவ உணவு தான் அது. ப்ரோட்டீன் ரிச்சு, ப்ரோட்டீன் உள்ள ஒரு உணவு. இது மக்களுக்கு எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுல கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கவர்மெண்ட்டும் நல்ல சத்தான உணவு மக்களுக்கு போகணும், அதை யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், சலுகை பண்ணணும், இதுபோல் லோடு கொடுக்கணும், மானியம் கொடுக்க எல்லாம் செய்கிறாங்க. எல்லா பேங்க்குமே இப்போ மானியம் கேட்டால் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இப்போ காலம் வளர்க்குறதுக்கு நீங்கள் மானியம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேங்குக்கெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. பேங்க்கெல்லாம் அதில் ஆர்வமாக இருக்கிறாங்க. இப்போ காளான் வந்து எல்லாருமே சாப்பிடலாமா? குழந்தைங்க ரொம்ப வயசானவங்க எல்லாருமே சாப்பிடணும். அதுவே பிரெக்னன்சி லேடியாக இருந்தால், அதாவது கர்ப்பமாக உள்ள பெண்கள் வந்து காளான் சாப்பிட்டாக்கா பிறக்கிற குழந்தை வந்து நோய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது நோய் அதிகமாக சீக்கிரம் வராது சொல்லி. ஏன்னா இது 18 வகையான நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து காளானுக்கு இருக்குது. அப்போ ஒரு பெருங்காலத்தில் இருக்கிற ஒரு பெண் காளான் தினமும் காளான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50 கிராம் 100 கிராம் தட்டாலே போதும். அது வந்து குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கி குழந்தை பிறந்து அதுக்கு எந்த நோயுமே தாக்காதுன்றதெல்லாம் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். வயது முதிர்ந்தவர்கள், ஏன்னா ப்ரோட்டீன் அதிகம் இல்லையா, கொழுப்பு இல்லாத முக்கியமானது வந்து கொழுப்பு. கொழுப்பு தான் உடம்புக்கு எழுதி. கொழுப்பு இல்லாத ஒரு ப்ரோட்டீன் உணவுன்றதுனால குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வயசானவர்கள் சாப்பிட்டானாக்கா ஒரு நல்ல சக்தி. ஆட்டுக்கறி போல 4 மடங்கு சக்தி அதிகம், ப்ரோட்டீன் அதிகம், கொழுப்பு இல்லாத உணவு. சரிங்க சார். இப்போ விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணிடுறாங்க, எந்த பொருளையுமே உற்பத்தி பண்ணிடுறாங்க, ஆனால் அதை கரெக்டான கஸ்டமர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் சேல்ஸ்னு வரும்போது. இப்போ உற்பத்தி பண்ணுற பொருள் இப்போ 2-3 நாள் ஆகிடுச்சுன்னு நம்ம காலானமே வந்து கெட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அதை உற்பத்தி பண்ணி எப்படி கஸ்டமர்கிட்ட ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்தெந்த விதத்தெல்லாம் வந்து வித்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் சார். நாங்கள் பறிக்கிற காலான வந்து 200 கிராம் பாக்கெட்டாக போட்டு கொடுக்குறோம். சில பேர் வந்து அதே பாக்ஸ் மெத்தட்லையும் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் பட்டன் மஷ்ரூம் வந்து பாக்ஸ் மெத்தட் பண்ணுறாங்க. பட்டன் மஷ்ரூம் அது மெத்தடே வேறு, அது வந்து ஆர்கானிக்கலே வராது. ஆக்சுவலாக இப்போ நம்மள்தெல்லாம் வந்து ஃபுல்லாக ஆர்கானிக்கில் வர்றது தான். இது 200 கிராம் பாக்கெட்டு பாலித்தீன் பவுச்சு கலை உங்களுக்கு அப்படின்னா நான் பண்ணி காட்டுறேன். அது எப்படி சீலிங் பண்ணுறதுன்னு 200 கிராம் பாக்கெட்டாக கொடுக்குறோம். ஏன்னா 200 கிராம் பாக்கெட்னா உங்களுக்கு குறைவாக இருக்கும், காசு கம்மியாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு 200 கிராம் பாக்கெட் வேணால் போதும். ஒரு 200 கிராம் பாக்கெட்டு 40 ரூபா 50 ரூபா தான். அப்படி 200 கிராம் பாக்கெட்டாக பண்ணி உழவர் சந்தை கொடுக்குறோம், காய்கறி கடைகளுக்கு கொடுக்குறோம், சில கடை வச்சுருக்குறாங்க, சூப்பு கடை வச்சுருக்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்குறோம். சில பேர் வந்து வெளியில் ஏஜென்ட்ஸ் மாதிரி எடுத்து மொத்தமாக ஒரு 20 கிலோ 30 கிலோ வாங்கி வெளியில் அனுப்புகிறாங்க. அதனால் மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், அது போக போக சரியாக போயிடும். அது வீடுங்களுக்கு கொடுத்தாலே இன்னும் நல்லாயிருக்கும். காய்கறி கடைகள் கொடுத்தாலே நிறைய காய்கறி கடை இருக்குது, அது ஏசி கடைகளே இருக்குது. அங்கிட்ட ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கொடுத்தோம்னாக்கா அவங்க விற்றுட்டு ஒரு கமிஷன் போவேன் மீன் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அது ஒரு 10 கடை போட்டாலே போதும், ஈஸியாக விற்றுலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரிங்க சார். இப்போ புதுசாக காளான் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? புதுசாக காளான் வளர்க்க நினைக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். பயிற்சியில் வந்து எல்லா டெக்னிக்கும் கொடுக்குறோம், நம்ம எல்லா தொழில்நுட்பமும் கொடுக்குறோம். லோன் எப்படி வாங்கலாம் அது மெத்தட் சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி மானியம் வாங்கலாம் அதையும் சொல்லிக் கொடுக்குறோம், எப்படி மார்க்கெட் பண்ணலாம், எந்த மாதிரி மார்க்கெட் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதையும் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாவுடைய ஹெல்ப்புமே நான் புதுசாக வரவங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறேன் நம்ம. சரிங்க சார். இப்போ ஒரு யூனிட் வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 3 லட்சம் ரூபா கிட்ட ஆகும். அது கமர்ஷியலாக பண்ணுறது டெய்லி நம்ம அதுலேருந்து ஈல்டு எடுக்கலாம். இப்போ எவ்வளோ சார் ப்ராஃபிட் நம்ம எதிர்பார்க்கலாம்?
ஒரு ஒரு நாளைக்கு நம்ம 10 கிலோ காளான் எடுக்கிறோம்னாக்கா ஒரு கிலோ காளான் உற்பத்தி பண்ணுறதுக்கு 80 ரூபா செலவாகும். உற்பத்தி 1 கிலோ உற்பத்தி பண்ணுறதுக்கு 80 ரூபா செலவாகும். அது விற்பனை வந்து நம்ம மினிமம் 150 ரூபான்னு விற்றா கூட 1 கிலோ 1 கிலோ 70 ரூபா கிடைக்கும், லாபம் கிடைக்கும். இப்போ 10 கிலோனா ஒரு நாளைக்கு 700 ரூபா கிடைக்கும். இது மாதம் முழுசுமே அறுவடை பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான். மற்ற காய்கறினா கொஞ்ச நாள் சீசன் தான். இப்போ வெண்டைக்காய் போடுறோமா 2 மாதம் 3 மாதம் அறுவடை பண்ணோம், அப்புறம் முடிஞ்சிடும். கத்திரிக்காய் போடுறோமா அதுவும் அப்படி தான். இது அப்படி இல்லை, வருஷம் பூ வருஷம் முழுசுமே அறுவடை பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் தான். அப்போ மாதம் முழுசுமே அறுவடை பண்ணக்கூடியது தான். ஒரு நாளைக்கு 700 ரூபா கிடைக்கிறேன், 30 நாளைக்கு இவக்கிட்ட 21000 20000 ரூபா 3 லட்சம் ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு மாதத்தில் 20000 ரூபா நிச்சயமாக லாபம் கிடைக்கும். லாபம் 20000 கிடைக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன் ஷெட்லாம் அப்படியே இருக்க போது நம்ம அதுக்கப்புறம் அடுத்தடுத்து அதுலேருந்து ஈல்டு எடுக்க வேண்டியது. ஆமாம், இன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இப்போ ஷெட்டு அமைக்கணும், அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் விதை வாங்குகிறோம், வைக்கோல் வாங்குகிறோம், இதெல்லாம் வந்து டெய்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான். சரிங்க சார், இப்போ வைக்கோல் எவ்வளோ தேவைப்படும்? இப்போ நம்ம அந்த 1 யூனிட்டுக்கு வைக்கோல் வந்து எவ்வளோ தேவைப்படும்? வைக்கோல் ஒரு யூனிட்டு போகிறோம்னா ஒரு 200 லிருந்து 300 கட்டு வரையிலும் வைக்கோல் தேவைப்படும். நம்ம வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், 1 வருஷத்துக்கு 300 கட்டினா போகும். வைக்கோலுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் இருக்குங்களா? வேறு ஏதாச்சும் பண்ண இருக்குது? வைக்கோல் தான் இருக்குது இருக்குது. அதாவது விவசாயத்துக்கு பிறகு கிடைக்கிற எல்லா பொருளுமே பயன்படுத்தலாம். அறுவடைக்கு பிறகு கிடைக்கிறது, அது கேழ்வரத்தட்டு பயன்படுத்தலாம், கம்பு தட்டு பயன்படுத்தலாம், மணிலா கொடி பயன்படுத்தலாம், இது மாதிரி எல்லாத்துமே பயன்படுத்தலாம். ஆனால் எல்லாமே நல்லா காயணும், நல்லா ட்ரை ஆகணும். தரக காய வச்சு அப்புறமா ஊற வைக்கிற டைம் கொஞ்சம் வித்தியாசப்படும். 16 மணி நேரம் வைக்கல் ஊற வைக்கிறதுனா 16 மணி நேரம். இதுவே கம்பு தட்டு கேழ்வு தட்டுனாக்கா கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஊற வைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டெல்லாம் கொஞ்சம் ரஃபாக தடிப்பாக இருக்கிற பொருளை வந்து அதிகமாக நேரம் தேவைப்படும். வைக்கோல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இல்லையா, அதில் 16 மணி நேரம் ஊற வச்சு போகும். ஊற வைக்கிற நேரம் கொஞ்சம் கூடுதலாகும் தவிர, ஆனால் எல்லா உற்பத்தி எல்லா பொருளுமே உற்பத்தி பண்ணலாம். சரிங்க, நம்ம இப்போ பேக்கிங் போய் பார்க்கலாம் சார். வாங்க. பால் காளான் கொடியிலேருந்து அறுவடை பண்ணி கொண்டாந்து வச்சுருக்குறோம். இந்த பால் காளான் தான் இப்போ நம்ம பாக்கெட் பண்ண போகிறோம், 200 கிராம் பாக்கெட்டாக பண்ண போகிறோம். இது வந்து இப்போ பச்சை காலம் தான், இன்னும் கொஞ்சம் நல்லா விசிபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது 2வது 3வது அறுவடை கொஞ்சம் டல்லாக இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு அறுவடைனாக்க நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக இருக்கும். இதை பாக்கெட் பண்ண போகிறாரு பாருங்க. அது வந்து தராசு, 800 கிராம் கல் வச்சுருக்காரு, 800 கிராம் போட்டிருக்காரு. அது இந்த கவரில் அது ஒரு கவர். இது வந்து 8x9 திக்குன்னு சொல்லி பாலி பிபி தான், 8x9 பிபி கவரு. இந்த கவரில் தான் போடுவார். கொஞ்சம் திக்காக இருக்கும் கவரு, இந்த கவரில் அது அவர் போடுவார், 200 கிராம் போடுவார். இது வாங்கிட்டு போயிட்டு நம்ம உடனே சமைச்சலாமா இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாமா? அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இது ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தாக்கா கொஞ்சம் திக்கான ஒரு கேரி பேக்கில் போட்டு டைட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா ஒரு வாரம் கூட காற்று போகக்கூடாது, ஒரு வாரம் கூட அப்படின்னு ஒன்று கிடையாது. இதில் வந்து எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது, அது ப்ரெசர்வேட்டிவும் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக். இது அவ்வளோ சீக்கிரமாக சிப்பி காலம்னா கொஞ்சம் ஒரு நாளில் சரியாக போடும், பால் காலம் வந்து ஒரு வாரம் கூட இருக்கும். இப்போ சிப்பி காலம் வைக்கிற மாதிரி தான் டைட் பண்ணி வச்சா இது. சரிங்க சார், இப்போ சிப்பி காலம் பால் காலம் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது டேஸ்ட் வைஸ் எது நல்லா வரும்? டேஸ்ட் வைஸ் சிப்பி காலம் தான் நல்லா இருக்கும். சிப்பி காலம் தான் இது. பால் காலம் வந்து பிரியாணிலாம் கிடைக்கலாம், பால் சிப்பி காலம்னு பிரியாணி கிடைக்கும். பால் காலம்னு வந்து பிரியாணி பச்சி சிக்கன் சிச்சி பொய் மாதிரி போகிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் அதுமாரி பண்ணலாம். சரி, பால் காலம் கொஞ்சம் ஃபைபர் அதிகம் அப்படின்னு சொல்லி சீலிங் மிஷினில் அப்படி சீல் பண்ணிக்கலாம். இது 200 கிராம் பாக்கெட். இதை வந்து நம்ம ஒரு 35 ரூபா நாம் சப்ளை பண்ணுறோம். அவங்க சேல்ஸ் பண்ணுறவங்க 45-50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறாங்க. 200 கிராம் 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சப்ளை ரேட்டு 35 ரூபா. இப்போ மொத்தமாக பல்காக எடுக்கிறோம், இப்போ ஒரு 40 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி எடுத்து அதில் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. சரிங்க, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நம்ம அவங்களோட பிராண்ட் போட்டு இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிராண்ட் போட்டு சேல்ஸ் பண்ணுவோம். மொத்தமாக உங்ககிட்ட ஒரு 50 கிலோ எடுக்கிற மண்ணை எவ்வளோ நீங்கள் எடுத்தால் அது 150 கொடுங்க. 150 கிலோ 150 170 வரும், அது 150 கொடுங்க. சரி, செய்முறையும் இருக்குது, செய்முறை நோட்டீஸும் வச்சிருக்கோம், அது சில பேர் மாரி கொடுங்க. சரி சரிங்க சார், ரொம்ப நன்றி உங்களோட நேரத்துக்கு. நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னீங்க இந்த காளான் வளர்ப்பு எப்படி பண்ணணும், உங்களோட 25 அனுபவம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நேர்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம். அதேமாதிரி காளான் பயிற்சியோ இல்லை அதில் செஞ்சுட்ருக்கவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் உங்களோட நம்பர் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.